அனைவருக்கும் அன்பார்ந்த இனிய வணக்கம். எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக அமையட்டும். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பதிவு என்னவென்றால், இந்த வருடம் வரக்கூடிய சிவராத்திரியின் பெயர் அபூர்வ சிவராத்திரி. 300 வருடங்களுக்கு பிறகு இந்த வருடம் அபூர்வ மகா சிவராத்திரி. நினைத்தது நடக்க 6 எளிய வழிபாடுகள். 2024 மகா சிவராத்திரி அன்று சர்வாத்திரி சித்தி யோகம், சிவ யோகம், ஸ்வர்ண நட்சத்திரம், சுக்கர பிரதோஷம், மகா சிவராத்திரி என்ற 5 சிறப்பு யோக வேளையும் கூடி வருகின்றன. விரதங்களையே சிறந்தது மகா சிவராத்திரி விரதம். பரத பண்டிதம் போன்ற நூல்கள் இந்த மகிமையை விவரிக்கின்றன. மகா சிவராத்திரி அன்று ஈசனை தரிசித்தவர், விரதம் இருந்தவர், பூஜை செய்தவர், சங்கல்பம் செய்தவர் எல்லோருக்கும் நற்கதி கிடைக்கும் என்கின்றன புராணங்கள். இந்த ஆண்டு 8 வெள்ளிக்கிழமை மகா சிவராத்திரி வரவுள்ளது. அன்று 8 தொடங்கி மறுநாள் 6 வரை 4 கால பூஜைகள் சிறப்பாக நடைபெற உள்ளன. அப்போது சிறப்பு அபிஷேகங்கள், அர்ச்சனை ஆராதனைகள், முற்றோல் தளல்கள் போன்ற வைபவங்கள் நடைபெறுவது வழக்கம். கூடவே 5 யோகங்கள் ஒன்று கூடும் சிறப்பு நிகழ்வும் ஜோதிட ரீதியாக நடைபெற உள்ளதாக கூறப்படுகிறது. இது 300 பிறகு நடக்கும் ஜோதிட அதிசயம் என்கிறார்கள். ஜோதிட சாஸ்திரங்கள் படி இந்த ஆண்டு மகா சிவராத்திரி அன்று சர்வாத்திரி சித்தி யோகம், சிவயோகம், ஸ்வரண நட்சத்திரம், சுக்கிர பிரதோஷம், மகா சிவராத்திரி என்ற 5 சிறப்பு யோக வேளையும் கூடி வருகின்றன. இந்த மகா சிவராத்திரியில் விரதம் இருந்து கண்விழித்து சிவத்தியானம் செய்திட எல்லா காரியங்களிலும் வெற்றி உண்டாகும். வேலைவாய்ப்பு, தொழில் முன்னேற்றம், வியாபார விருத்தி, அதிர்ஷ்டம் மற்றும் செல்வ செழிப்பு உண்டாகும். மகா சிவராத்திரி சுக்கிரவார பிரதோஷத்தில் வருவதால் பொருளாதார சிக்கல்கள் தீர்ந்து செல்வ வளம் சேரும். சர்வாத்திர சித்தி யோகம் என்றால் உங்களுடைய எல்லா விருப்பங்களும் நிறைவேற்றி வைக்கும் யோகம். இந்த யோக நாளில் ஈசனை வழிபட காரிய தடைகள் அகன்று எண்ணியவை எளிதாக நிறைவேறும். சிவயோகம் என்றால் தியானிக்கும் வேளை. இந்த நாளில் செய்யப்படும் யோகா, தியானம், பிராணாயாமம், மந்திர ஜபம் ஆகியவைகளால் பன்மடங்கு பலன் கிடைக்கும். 2024 மகா சிவராத்திரி நாளன்று முழுவதுமாக சிவயோகம் எனும் அற்புத வேளை கூடி வருகிறது. ஸ்வரண நட்சத்திரம் சனி பகவானுக்கு உரியது. இந்த நட்சத்திரத்தில் எந்த நல்ல காரியம் செய்தாலும் அது மங்களகரமாக முடியும். இந்த மகா சிவராத்திரி நாளில் சனி பகவானையும் அவரை வழிபடத்தும் ஈசனையும் வழிபட்டால் உங்கள் தொழில், வியாபாரம், பதவி உயர்வு போன்ற விஷயங்கள் திருப்தியாக அமையும். மேலும் உங்கள் ஜாதகத்தில் உள்ள எல்லாவிதமான நவகிரக தோஷங்களும் நீங்கிவிடும். 5 யோகங்களும் ஒன்று கூடும் இந்த அபூர்வ மகா சிவராத்திரி நாளில் சிவ வழிபாடு செய்ய தவறாதீர்கள். சிவயோக வேளையில் நீங்கள் செய்யும் வழிபாடுகள் ஈசனின் பரிபூரண அருளை பெற்றுத்தரும். உங்கள் வீட்டை பாதுகாப்பாக வைத்திருக்கும். உங்கள் வாரிசுகள் நலமோடு வாழ்வார்கள். சித்தயோகம் கூடி வருவதால் விநாயக பெருமானும் இந்த நாளில் வணங்கிட வேண்டும். இதனால் தொடங்கப்படும் சுப காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உண்டாகும். மகா சிவராத்திரி காலத்தில் நீங்கள் இருக்கும் விரதம் உங்களும் உங்கள் சுற்றத்தையும் செல்வ வளமாக்கும். மகா சிவராத்திரி இந்த ஆண்டு வெள்ளிக்கிழமை வருவதால் சுக்கர பிரதோஷம் என்கிறோம். இந்த நாளில் ஈசனுக்கு விரதம் இருந்து வழிபட்டு நீங்காத துன்பம், தீராத வியாதிகள், குறையாத கடன்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும். குடும்பம் ஒற்றுமையே மேலோங்கி வாழ்வில் இனிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் நீடிக்கும் என்கின்றன ஜோதிட நூல்கள். வீட்டில் மகா சிவராத்திரி எப்படி வழிபட வேண்டும்? மகா சிவராத்திரி அன்று அதிகாலையில் எழுந்து நீராடி சூரியன் உதிக்கும் பொழுது காலையில் செய்ய வேண்டிய பூஜைகள் போன்றவற்றை செய்த பின் சிவன் கோவிலுக்கு சென்று முறைப்படி தரிசிக்க வேண்டும். வீட்டுக்கு வந்தவுடன் அங்கு சிவராத்திரி பூஜைக்கு உரிய இடத்தை சுத்தம் செய்ய வேண்டும். அதன் பின் நடுப்பகலில் நீராடி உச்சிக்கால வழிபாடுகளை முடித்துவிட்டு
சிவபூஜைக்கு உரிய பொருட்களை சேகரித்து வைக்க வேண்டும். மாலை நேர வழிபாட்டை முடித்து விட்டு ஏற்கனவே தூய்மை செய்து அலங்கரிக்கப்பட்ட இடத்தில் சிவலிங்கத்தை வைத்து ஜாமத்திற்கு ஒன்றாக 4 ஜாமங்களிலும் பூஜை செய்து வழிபட வேண்டும். அன்று இரவு முழுவதும் கண் விழித்து வழிபாடு செய்ய முடியாவிட்டாலும் லிங்கோற்பவ காலமாகிய இரவு 11:30 மணி முதல் 1 மணி வரை உள்ள காலத்திலாவது சிவ தரிசனம் செய்து வழிபட வேண்டும். இது தவிர இந்த ஆண்டு விசேஷ 5 யோகம் கூடும் நாள் என்பதால் முக்கியமாக இந்த 6 எளிய வழிபாட்டையும் செய்ய வேண்டும். விநாயகருக்கு அருகம்புல் சார்த்தி அவரை முதலில் வணங்கினால் சித்த யோகம் உங்களை சிறப்பாக்கும். சனீஸ்வரருக்கு எல் எண்ணெய் தீபம் ஏற்றி இந்த நாளில் வணங்க சுரவண நட்சத்திர வேளை உங்களுக்கு சுபயோகத்தை கொண்டு வரும். சுக்கர பிரதோஷ மகா சிவராத்திரி நாளில் வருவதால் நந்தி பெருமான் வழிபாடும் நலம் சேர்க்கும். சர்வாத்திரி சித்தியோக நாள் என்பதால் இந்த நாளில் குலதெய்வ வழிபாடும் செய்து பிருத்துக்களின் ஆசியால் வெற்றி பெறலாம். மகா சிவராத்திரி நாளில் இடர்களையும் வதிகங்கள் பாடி ஈசனை தொழ பந்த தீவினைகள் நீங்கும். வர விரும்புவை நலமாக அமையும். சர்வ யோகங்களும் அருளும். இந்த நாளில் 4 கால பூஜைகளும் கண்டு தரிசித்தால் இகப்பர இன்பங்கள் யாவும் சேரும். மேலும் மகா சிவராத்திரி அன்று அகோ சாஸ்திர பூஜை செய்தால் உங்கள் வாழ்க்கையை பாதுகாக்க சிறப்புடன் அமையும். இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நாம் அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம். நன்றி. வணக்கம்.